எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் இன்றைக்கி அமாவாசை இல்லைங்களாம்மா. இன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளே இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு பொருளைம்மா உங்கள் வாசப்படிக்கு வெளியே வந்து நின்று எரிச்சிட்டிங்கன்னா, இப்போது நம்ம வீட்டில் ஏதாச்சும் கெட்டது இருக்குல்லாம்மா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நினச்சி ரொம்ப சோகமாக இருப்பீங்க, இது நடக்கணும்னு நினைப்பீங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும்னா கூட, எதனாவது கெட்டது இருந்தால் கூட வெளியே போகணும்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஒரு ரொம்ப சிம்பிளான பொருமா, வீட்டில் சமையல் இல்லை கிச்சனில் இருக்குது, ரொம்ப பணமோ காசோ எதுவுமே நீங்கள் செலவு பண்ண வேணாமா, இந்த பொருள் எதுவுமே வாசப்படி வெளியே வச்சு எரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ளே எரிக்கூடாதுமா, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க கெட்டதெல்லாம் வெளியே அனுப்ப போகிறோம் இல்லையா, வீட்டுக்குள்ளே எரிச்சோன்னா அது வீட்டுக்குள்ளே இருந்துடும். நம்ம வீட்டை விட்டு வெளியே வாசக்கால் இருக்குல்லாமா, நம்ம குங்குமஞ்சலாக வைக்கிறோமே அந்த வாசலுக்கு, அந்த வாசக்காலுக்கு வெளியே எரியணும். அப்படி இல்லைன்னா நம்ம வீடு பின்னாடி கதவு இருக்குது அப்படின்றப்ப பின்னாடி கதவு வழியாக எரிக்கலாம், இல்லை வீட்டு மாடி மேலே எரிக்கலாமா, இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். சரி, என்ன பண்ணணும்னு சொல்கிறோம்மா, இது எப்போ பண்ணணும்னா என்றைக்கு வேணாலும் பண்ணலாம், இன்றைக்கி அமாவாசைன்றப்போ ரொம்ப நல்லது. ஒருவேளை அமாவாசை முடிஞ்சு உங்களுக்கு இதை பதிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், சரிங்களாம்மா. அதாவது ஒரு சின்ன மண் அகல் விளக்கு நம்ம விளக்கே தோலாமா, கார்த்திகை தீபத்தை அன்னைக்கலாம் அது மாதிரி ஒரு சின்ன மண் அகல் விளக்கு மட்டும் எடுத்துக்கோங்கம்மா. அதில் ஒரு சின்ன கற்பூரம், நம்ம சாமி ஏற்றுறோம் இல்லையா அதே பாரதனை காட்டுறோமே, அந்த கற்பூரத்தை ஒரு சின்னதாக போட்டுட்டு ஒரு 5 கிராம்பு, கிராம்புனா பல்லு வலிக்கெலாம் வைப்பாங்கல்லாமா கிராம்பு, நம்ம பிரியாணி செய்கிறப்பெல்லாம் போடுவோம், பிருந்தி செய்கிறப்பெல்லாம் போடுவோம், இல்லைன்னா குருமாலாம் வைக்கிறன்றப்போ அந்த அந்த கிராம்பு போடுவோம். அந்த நுனி உடையாது, நசங்காது, பாதி உடஞ்ச நிலையில் இல்லாத முழுமையான காம்பு 5 கிராம்பு எடுத்து அந்த இதில் போட்டுக்கோங்கம்மா. இது கூட சேர்த்துமா ஒரே ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கணும். இந்த கற்பூரத்தை எரிய விடணுமா, அந்த கற்பூரம் இந்த கிராம்பு இந்த ஏலக்காய் எரியும் போது வீட்டில் தெய்வீக மனம் வருமா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க அதை நீங்கள் எரிக்கும் போதுமா, முதல்ல எரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளெல்லாம் எடுத்து போயிட்டு வச்சின்னு மனசார பூஜையில் உட்காந்து வேண்டிங்கன்னு, இது மாதிரியா வீட்டில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகணும், அது ஜுரம், அது வந்து குழந்தைகளோட சரியில்லாத இருக்கட்டும், வீட்டில் சண்டையாக இருக்கட்டும், ஏதோ அக்கம் பக்கத்தாரோட பிரச்சனையாக இருக்கட்டும், என்னவோ அது என்னவோ வேண்டிங்கன்னு வாசலுக்கு வெளியே வந்து ஒரு மண் அகல் விளக்கு வச்சு இதை வேண்டி எரிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாம்மா உங்கள் வீட்டில் இருக்க கெட்டதெல்லாம் வெளியே போயிடும். இதை நீங்கள் வீட்டுக்கு வெளியே எதுவுமே கொட்டிடணும், வீட்டில் எங்கேயும் கொட்டக்கூடாது, இந்த அகல் விளக்கமாக அப்புறம் உள்ளே எடுத்துன்னு வரக்கூடாது, வெளியே தான் வச்சிடணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க கெட்டது போகணும்னு சொல்லிட்டு இதை பண்ணுறோம் இல்லையா, கெட்டது போகணும்னு சொல்கிறது திருப்பி வீட்டு உள்ளே வரக்கூடாது, வெளியே தான் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான பதிவுமா, நீங்கள் இந்த பதிவை பார்த்த உடனே நிச்சயமாக பண்ணுங்கம்மா. நீங்களே நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்களேன், நீங்கள் நல்ல ஆமாம்மா உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லான்ற மாதிரி நீங்கள் நம்புவீங்க. அப்படி ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா. இப்போ ஒருவேளை உங்கள் குழந்தையோ வீட்டில் இருக்க யாரோ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, இந்த எரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இந்த ஏலக்காய் அந்த கிராம்புலாம் சேர்ந்து எரியும் போது அந்த தெய்வீக வாசனை வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் அதுக்குள்ளே ஈர்த்துக்கோமா, நம்ம வீட்டையே ஒரு தூய்மையான வீடாக மாற்றி விட்றோம். ஒரே ஒரு முறை எரிச்சு பாருங்கம்மா, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது இது அமாவாசை அன்னைக்கு எரிக்கும்போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும். நான் நிறைய பதிவில் சொல்லிடுறேம்மா, அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலோ என்ன பரிகாரம் பண்ணாலோ அது நிச்சயமாக பலிக்கும், சீக்கிரமாக கிடைக்கும். அதனால தான் நிறைய நான் அமாவாசை பதிவு போடுறேன். அது இன்றைக்கி மறக்காமல் எரிச்சிடுங்கம்மா, உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.